ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி குயிக்காக செய்யக்கூடிய சாக்லேட் சிரப். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சலிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும். இதை நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம ஏன் டபுள் பாயிலிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரத்துலேயே அடி பிடிச்சிரும். அண்ட் உங்களுக்கு அந்த சிரப் வந்து லிக்விடாக கிடைக்காது, ரொம்ப கெட்டியாகிடும். அதனால தான் டபுள் பாயிலிங் பண்ணுறோம். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். சுகரை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இது கூட கோகோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரோட சுகர் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்விட் கிடைக்கும். இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த சாக்லேட் சிரப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் மில்க் ஷேக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கேக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.